நாரதரின் ஆணையின்படி தேவர்கள் மகா கணேசரை நோக்கி ஆராதனை செய்ய துவங்கினார்கள். ஸ்ரீஹரி அங்கிருந்து மறைந்ததைக் கண்டு சிந்து ஆத்திரமடைந்தான். ஸ்ரீ கணேசரின் மூலம் தண்டிக்கப்பட்ட சிந்து சுக்கராச்சாரியாரின் ஆணையை ஏற்றுக்கொண்டான். சிந்துவின் அட்டகாசத்தினால் சராசரமே கிடுகிடுத்து போனது. ஸ்ரீ கணேசரின் கருணையினால் தேவர்கள் சிந்துவின் சிறையிலிருந்து விடுதலை பெற்றார்கள். மயூரீஸ்வரர் சிந்துவின் முன் தோன்றினார். முர்கா பாலகா, உன்னை ஒழித்து கட்டுவதற்கு இந்த சிந்து அசுரனுக்கு எந்த அஸ்திரங்களும் தேவையில்லை. உன்னை ஒழிப்பதற்கு என்னுடைய இந்த இரண்டு கரங்களுமே போதும். என்னுடைய வரம் பெற்ற சக்தி என்னை விட்டு போயிருக்கலாம், ஆனால் என் உடன் பிறந்த அசுர சக்தி என்றும் என்னை விட்டு போகாது. என்னுடைய அசுர சக்தியின் மூலம் உன்னை அழித்து காட்டுகிறேன் பார். இதுவரை நான் உன்னை உன்னுடைய மனைவி வருணாக்ஷி மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை வணங்கிய காரணமாக மன்னித்து உயிரோடு விட்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது அவள் ஆராதனையை விட உன் துஷ்டத்தனம் அதிகமாகி விட்டது. அதனால் அவள் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை வேண்டியும் கூட உன் துஷ்டத்தனத்திற்கு முடிவு கட்டியே தீர வேண்டும். மயூரீஸ்வரர் ஸ்ரீ கணேசருக்கு சிந்து சம்ஹார மயூரீஸ்வரர் ஸ்ரீ கணேசருக்கு Thank you.
மகனே மகத்கட், நீ கொடுத்த வாக்கை மறந்து விட்டாயா? உனக்கு என் நினைவே இல்லையா? என்று நீ சென்றாயோ, அன்று முதல் உன் தாய் நீர் கூட அருந்தாமல் உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறாள். ஏன் இவ்வளவு கடுமையான சோதனை? எனக்கு தெரியும், நீ ஏதோ ஒரு காரியத்தை முடிப்பதற்காகத்தான் ஸ்ரீ மகாகணேசரின் அவதாரம் எடுத்திருக்கிறாய். எனக்கு கௌரவம் தாய்மை உணர்வை தருவதற்காக எனக்கு மகளாக பிறந்திருக்கிறாய். நீ வந்த காரியம் முடிந்தவுடன் நீ மகாகணேசரிடம் சென்று விட்டாயா? உனக்கு சராசரத்தில் மோகம் மாயை எதுவுமே தெரியாது. ஆனால் உன் தாயின் வேதனை பார் மகனே. நீ இல்லாமல் என் மனம் எதிலும் நிலைக்கவில்லை. உன்னுடைய இனிமையான விளையாடல்கள் இன்னும் என் கண்முன் வந்து நின்று கொண்டிருக்கிறது மகத்கட். மகோத்கட்டின் இனிய எண்ணங்களால் துக்கப்பட்டு கொண்டிருந்த தேவி அதித்தி ஒவ்வொரு கணமும் மகோத்கட்டின் எண்ணத்திலேயே மூழ்கியிருந்தாள். அவளை துக்கம் சூழ்ந்தது. மகோத்கட்டின் எண்ணங்களை கொண்டு தேவி அதித்தி அவனை எண்ணியே வாழ்க்கையை நடத்த துவங்கினாள். மகனை பிரிந்த சோகத்தில் வேதனைப்படும் தேவி அதித்தியை பார்க்க முடியாமல் கௌரி புத்திரன் ஸ்ரீ கணேசர் அதை நீக்க எண்ணினார். மகனை பிரிந்த மகோத்கட்டின் தாய் தேவி அதித்தியின் துக்கத்தை போக்குவதற்காக மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசர் அதித்தியின் ஆசிரமத்திற்கு வந்தார். தன் இனிய குரலால் அதித்தியை பார்த்து, தாயே அதித்தி, என்ன ஆயிற்று? நான் இருக்கும் பொழுதே தாங்கள் ஏன் இப்படி அழுது கொண்டே இருக்கிறீர்கள்? தாங்கள் எவ்வளவு கருணை வாய்ந்தவர் ஸ்ரீ கணேஷ். தாங்கள் என்று கூறாதீர்கள் மாதா, என்னை வாப்போ என்றே கூறுங்கள். ஏனென்றால் ஜென்மத்தை தரும் தாயின் வாயிலிருந்து புத்திரனை பகவான் போல் மரியாதையாகவும் அழைப்பது. தாங்கள் மிகவும் கருணை வாய்ந்தவர் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசா. ஒரு தாயின் துக்கத்தை போக்குவதற்காக என் மகனை அனுப்பிவிட்டாயா? நீ என் மகன் மகத்கட் தானே? தாயே, தாங்கள் மகன் மகத்கட்டை முனிக்குமாரின் வேடத்தை தவிர வேறு வேடத்தில் பார்க்க விரும்பவில்லையா? இல்லை, பார்த்ததில்லை. ஆனால் எனக்கு உன் லீலையை பற்றி தெரியும். தன் தாயை மகிழ்வுற செய்வதற்காக நீ வேடத்தை மாற்றிக்கொண்டு வந்து விட்டாயா மகத்கட்? அப்படி என்றால் நீ என் மகத்கட் இல்லையா? தாயே, தன் மகனை கண்டு அடையாளம் தெரியாத தாய் கூட இருப்பார்களா என்ன? சந்தேகமே வேண்டாம் தாயே. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு ரூபமும் ஒன்றாகவே தான் இருக்கும். எப்பொழுது முதலில் என்னை அழைத்தீர்களோ என் பெயரை கூறி அழைத்தவுடன் உடனே நான் தங்களிடம் வந்து விட்டேனே தாயே. அப்படி என்றால் நீ கௌரி புத்திரன் ஸ்ரீ கணேசனா? ஆம் தாயே, நான் உங்கள் கௌரி புத்திரன் ஸ்ரீ கணேசன் தான். நான் உங்களை எப்பொழுதும் என் தாய் கௌரியை போல என் தாயாகத்தான் கருதுகிறேன். அதனால் தாங்கள் இங்கு அழுததும் மனம் தாங்க முடியாமல் வந்து விட்டேன். மகளே, உனக்கு தான் என் மீது எவ்வளவு பாசம் கஜானனா. இருந்தும் என்ன தாயே? இங்கிருந்து செல்வேன் என்ற பேச்சை எடுக்க கூடாது. என்னிடம் உன் தாயை போல அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். என்னை துக்கத்திற்கு ஆளாக கூடாது. உன் பாசம் விளையாடல் மூலமாக நான் மகிழ்வதற்காக நீ இங்கேயே இருக்க வேண்டும் கஜானனா. என் கேள்விக்கு பதில் கூற மாட்டாயா மங்களமூர்த்தி? மீண்டும் உன் தாய் துக்கப்பட வேண்டும் என்று எண்ணுகிறாயா? என்னுடைய கண்களில் நீர் வர வேண்டும் என்று நினைக்கிறாயா? தாயே, யார் அழுதாலும் அதை பார்க்க எனக்கு பிடிக்காது. அழுகையின் சக்தி பெரிய மலையை கூட கரைத்து விடும் என்று கூறுவார்கள். நான் சிறிய பாலகன் தானே. கௌரி புத்ரா, இது என் கேள்விக்கு பதில் இல்லை. நீ எனக்கு பதில் கூறு. நீ என்னோடு இருக்க போகிறாயா இல்லையா? மன்னியுங்கள் தாயே,
நான் தாய் கௌரியிடம் கூறாமலேயே வந்து விட்டேன். உண்மை இதுதான். உங்கள் இடைவிடாத கண்ணீர் என்னை தாய் கௌரியிடம் கூறாமல் இங்கு வரவழைத்து விட்டது. எனக்கு கவலையாக இருக்கிறது. நான் தாய் பார்வதியிடம் ஆணை பெற்றுக் கொண்டு மீண்டும் இங்கு வருகிறேன். நீ கைலாயம் சென்றால் உன் தாய் பார்வதி திருப்பி அனுப்ப மாட்டாரே. அழாதீர்கள் தாயே, அழாதீர்கள். நீங்கள் அழுத எனக்கும் அழுகை வரும் போல் இருக்கிறது. என் மீது நம்பிக்கை வையுங்கள் தாயே. என் பேச்சு கேளுங்கள். நான் தாயிடம் சீக்கிரம் கூறிவிட்டு விரைவில் திரும்பி வந்து விடுகிறேன். மங்களமூர்த்தி, நீ புத்த சுத்த சத்திய சிந்தனையுடையவன். உன் மீது நம்பிக்கை இல்லை என்ற பேச்சுக்கே இடமில்லை. எனக்கு தெரியும், நீ அளித்த வாக்கை அவசியம் நிறைவேற்றுவாய். தாயே, என் மனதில் ஒரு கேள்வி எழுகிறது. தாங்கள் அணை தந்தால் அதை மனதில் இருப்பதை எப்பொழுதும் வெளியே சொல்லக்கூடாது. கூற வேண்டிய நேரத்தில் தான் கூற வேண்டும். கூறு மங்களமூர்த்தி. தாயே, எனக்கு தெரியும். எப்பொழுது மகோத்கட் இங்கிருந்து சென்றாரோ அப்பொழுதிலிருந்து நீங்கள் அவர் நினைவாகவே இருக்கிறீர்கள். மகனை பிரிந்த சோகத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது மகனே. தாய்க்கும் மகனுக்கும் இருக்கும் சம்பந்தம் ஆத்மாவிற்கும் சரீரத்திற்கும் அலைக்கும் நீரிற்கும் ஆகாயத்திற்கும் மேகத்திற்கும் கஸ்தூரிக்கும் மனத்திற்கும் மலருக்கும் மனத்தை போல இனிமையானது. மகனை தாய் எப்படி மறக்க முடியும்? தாயே, எப்படி தங்கள் மகோத்கட்டை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதே போல் தங்கள் சகோதரி அசுரமாதா தித்தையையும் தங்கள் நினைவில் வைத்துக் கொண்டிருப்பீர்கள் அல்லவா? தாங்கள் என் கேள்விக்கு பதிலை கூறவில்லையே தாயே. திதி நினைவில் வைத்துக் கொள்ளும் அளவிற்கு எந்த காரியத்தையும் செய்ததில்லை. பெரிய சகோதரி என்ற முறையில் அவள் எப்பொழுதும் என்னை அதிகாரம்தான் செய்திருக்கிறாள். இருந்தும் உங்கள் வேதனையை என்னால் உணர முடிகிறது தாயே. கைலாயத்தில் எப்பொழுதும் தங்கள் சகோதரியை பற்றி தான் பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் நடந்து கொள்வது அவர்கள் சுபாவம். சுயநலம் இல்லாமல் எந்த உயிர் தான் இருக்கிறது கூறுங்கள். அவர்கள் எப்பொழுதும் எதிலும் சந்தோஷத்தை காண்பதே இல்லை. இருந்தும் தேவாந்தக் நரான்தக்கின் இறப்பிற்கு பிறகு எனக்கு அவர்களை பற்றி எதுவும் தெரியவில்லை. எப்படி இருக்கிறார், எங்கே இருக்கிறார் எதுவுமே தெரியவில்லை. ஸ்ரீ மகாகணேசரிடம் அதைதான் வேண்டுகிறேன். தங்களுக்கு நன்றி தாயே. மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசருக்கு மிக்க நன்றி. அசுர மாதா திதியை பற்றி நான் பேச்சை எடுத்தது தங்களுக்கு பிடிக்கவில்லையா? அவர்கள் வாழ்வில் ஏதோ சங்கடம் அதுதான் தோன்றியிருக்கிறது. அசுர மாதா திதி இப்பொழுது தாங்கள் பௌத்திரன் தாரகாசுரனின் புத்திரர்கள் வரம் பெற்றவரின் அரண்மனையில் வசித்து வருகிறார்கள். தாரகாக்ஷ், கமலாக்ஷ், வித்துன் மாலி மற்றும் ஷாம்புகி அனைவரோடு சேர்ந்திருந்து சந்தோஷமாக வாழ முயற்சி செய்கிறார்கள். மகனின் பேரன்களோடு இருந்தால் அக்கா நிச்சயம் சந்தோஷமாக தான் இருப்பாள். அவர்கள் எங்கு சந்தோஷப்பட போகிறார்கள்? நமசிவாய. ஓம் நமசிவாய. சகோதர கமலாக்ஷ், நீயும் என்னை போல தாரகாக்ஷை தேடுகிறாயா? ஆம் வித்துன்மாளி. சகோதரன் தாரகாக்ஷ் நம்மிடம் எதுவும் கூறாமல் திடீரென்று மறைந்து விட்டான். அவன் இல்லாமல் நமக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. நான் அவரை சொர்ணபுரி முழுவதும் தேடிவிட்டேன், ஆனால் அவர் எங்குமே இல்லையே. ஒருவேளை யாராவது துஷ்ட சத்ருக்கள் அவரை அறிவில்லாதவன் போல் பேசாதே வித்துன்மாளி. சகோதரன் தாரகாட்சியின் அரண்மனைக்கு முன்னால் கையை ஓங்கும் அளவிற்கு கூட எந்த ஒரு எதிரிக்கும்
துணிச்சலே வராது தெரிந்து கொள். பிறகு அவர் எங்கே? நான் அவரை பார்க்க வேண்டும், அவரின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். சகோதரன் தாரகாட்சி இப்பொழுது எங்கே? அதுதான் எனக்கும் ரகசியமாக இருக்கிறது. அந்த ரகசியத்தை கண்டுபிடித்தாக வேண்டும். தாரகாட்சியை கண்டுபிடிக்க வேண்டும். நம் குரலை கேட்டால் அவர் அவசியம் நமக்கு ஆசீர்வாதத்தை அளிக்க வருவார். வா, நாம் இருவரும் சேர்ந்து தாரகாட்சியை அழைக்கலாம். சகோதரா தாரகாட்சி வந்துவிடு. சகோதரா தாரகாட்சி, எங்களுக்கு உங்களது அன்பு வேண்டும். தாரகாட்சி, நாங்கள் இப்பொழுது உங்களை தரிசனம் செய்ய வேண்டும். தாரகாட்சி வந்துவிடுங்கள். தாரகாட்சி தரிசனம் தாருங்கள். தாரகாட்சி சகோதரா தாரகாட்சி வந்துவிடுங்கள். வந்துவிடுங்கள் தாரகாட்சி வந்துவிடுங்கள். தங்களுடைய தரிசனம் எங்களுக்கு அவசியம் வேண்டும். தாரகாட்சி எங்களுக்கு தரிசனம் தாருங்கள். தாரகாட்சி எங்களுக்கு தரிசனம் தாருங்கள். சகோதரா வந்துவிடுங்கள். மகனே கமலாக்ஷ், வித்யுன்மாலி, நாங்களும் உங்களைப் போலவே தாரகாட்சை காணாமல் வேதனையோடு இருக்கிறோம். அவன் யாரிடமும் கூறாமல் அப்படி எங்குதான் சென்றிருக்கிறான்? தாயே, நாங்கள் இருவரும் சகோதரனை அழைத்தோம், ஆனால் எங்களுக்கு அவர் பதில் கூறவே இல்லை. சகோதரா வந்துவிடு. நாங்கள் தங்களை காண வேண்டும். தாரகாட்ச் தரிசனம் தாருங்கள். மகனே தாரகாட்ச், மகனே தாரகாட்ச், உன்னை காணாமல் கவலையோடு இருக்கிறோம். மகனே, சீக்கிரம் எங்களிடம் வந்துவிடு. உன் தாய்க்கும் பாட்டிக்கும் பதிலளி தாரகாட்ச். வந்துவிடு, சீக்கிரம் வந்துவிடு. ஓம் நம சிவாய. அறிவில்லாமல் தாங்கள் நான்கு பேரும் குரல் கொடுக்கிறீர்கள். உங்கள் குரல் கேட்டால் கூட வரதானம் பெற்ற தாரகாட்ச் வரமாட்டான். அசுரகுரு, சகோதரன் தாரகாட்சை பற்றிய விவரம் தங்களுக்கு தெரியுமா? அசுரர்களின் ஆராதனைக்குரிய பகவான் சிவனின் கருணையால் இந்த சராசரத்தில் சுக்கராச்சாரியாருக்கு தெரியாமல் எந்த ரகசியமும் இருக்காது. நாங்கள் தாரகாட்சை காணாமல் கவலையோடு இருக்கிறோம் அசுரகுரு. சீக்கிரம் பதில் கூறுங்கள் அசுரகுரு. சகோதரன் தாரகாட்சி இப்பொழுது எங்கே? நாம் அனைவரும் தாரகாட்சி பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அடையும் நாள். மன்னியுங்கள் அசுரகுரு, ஒரு தாய்க்கு தன் மகனை பற்றி அறிவதற்கு உரிமை இல்லையா? நான் அப்படி கூறவில்லையே சாம்புகி. உன் மகனின் நலத்தை பற்றி விசாரிக்க உனக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. பிறகு கூறுங்கள் அசுரகுரு, இப்பொழுது என் மகன் தாரகாட்சி எங்கிருக்கிறான்? சாம்புகி, தாரகாட்சி இப்பொழுது என்னுடைய ஆணையின்படி இமாலய பர்வதத்தில் தென்திசை பகுதியில் சிவ ஆராதனை செய்து கொண்டிருக்கிறான். தாங்கள் இப்படி அனர்த்தம் செய்யலாமா அசுரகுரு? அனர்த்தமா? சிவ 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 சிவ, எனக்கு ஒன்றும் புரியவில்லை வராங்கி. தங்களுக்கே நன்றாக தெரியும் அசுரகுரு, பிரம்மதேவன் தாரக புத்திரர்களுக்கு வரம் அளிக்கும் பொழுது உயிருக்கு ஆபத்து வராமல் இருக்கத்தானே திரிபுரங்களில் வசிக்க சொன்னார். திரிபுரத்தின் வெளியே வந்து அவர்கள் வரசக்தி பயன்படவில்லை என்றால்? நீ மறந்துவிட்டாய் அசாம்புகி, தாரக புத்திரர்களின் விருப்பப்படி நான் திரிபுரம் மட்டும் அமைக்கவில்லை, சிவன் ஆலயத்தையும் அமைத்திருக்கிறேன். எதுவரை நான் அவர்களை சிவ ஆராதனையில் ஈடுபடுத்துகிறேனோ அதுவரை பகவான் சிவனின் கருணையினால் அமரர்களாக இருப்பார்கள். அசுரகுரு சுக்கராச்சாரியாரே, மறந்தது நாங்கள் அல்ல, தாங்கள் தான். நினைவுபடுத்தி பாருங்கள், தாங்கள் அனுப்பிய அந்த மகா சிற்பி எங்களுக்கு அமைத்த அந்த மூன்று புறங்களிலும் சிவாலயம் அமைக்கும்படி ஆணையிட்டீர்கள். அப்படியென்றால் தாரகாட்ச் தன் சொர்ணபுரி அரண்மனையில் சிவ ஆராதனை செய்யவில்லையா? செய்திருந்தார், அவசியம் செய்திருந்தார். பிறகு அவரை இமாலயத்திற்கு சென்று சிவ ஆராதனை செய்ய வேண்டும் என்று ஏன் கூறினீர்கள் அசுரகுரு? அப்படியென்றால் தாங்கள் என்ன, அசுர இனத்திற்கு எதிராக சதி செய்கிறீர்களா? ஒருவேளை சகோதரனுக்கு ஏதாவது தீங்கு நேரிட்டால் அசுர இனம் தங்களை ஒருபோதும் மன்னிக்காது. இவரை மன்னிப்பதை பற்றி பிறகு பேசிக் கொள்ளலாம். முதலில் இதை பற்றி கேள். இவர் எதற்காக தாரகாட்சை சொன்னபுரியை விட்டு வெளியே போக சொன்னார்? மத வராங்கியின் கேள்விக்கு பதில் கூறுங்கள் அசுரகுரு. இந்த கேள்விக்கான பதிலை கேட்டால் மூவரும் அதிர்ச்சி அடைவீர்கள். எங்கள் சகோதரன் எங்களை விட்டு பிரிந்திருப்பது வேதனை இல்லாமல் வேறு என்ன அசுரகுரு? அப்பொழுது கேளுங்கள். என் ஆணையின்படி அசுரமாதா திதியை எப்படியாவது
சமாதானப்படுத்தி அழைத்து சொர்ணபுரிக்கு கொண்டு வந்தீர்கள். ஆனால் அசுரமாதா சொர்ணபுரிக்கு சென்றதற்கு பிறகு தாரகாட்சியின் சிவபூஜையில் தடை செய்து கொண்டே வந்தாள். நான் எனது திவ்ய திருஷ்டியின் மூலம் பார்த்தேன். தாரகாட்சி சிவபூஜையில் இருந்து மெதுவாக விலகினான். அதனால்தான் அவனை அழைத்து இமாலயத்துக்கு சென்று சிவபூஜை செய்ய ஆணையிட்டேன். நிலைமை இப்படி இருக்கும் பொழுது அசுரமாதாவின் பேச்சை மதிக்க வேண்டாம் என்று தாரகாட்சி ஏன் கூறவில்லை? ஏனென்றால் அந்த காரியம் உசிதம் அல்ல. அசுரமாதா அசுர இனத்தின் மரியாதைக்கும் மதிப்பிற்கும் என்றும் உரியவர். அவர் வாழ்வை காப்பாற்றுவது ஒவ்வொரு அசுரனின் கடமை. தங்களுக்கு நன்றி அசுரகுரு. அசுரமாதா வந்த பிறகு ஸ்வர்ணபுரியின் நிலைமையே மாறிவிட்டது. சுயநலமும் பேராசையும் அதிகமாக குடிக்கொண்டு விட்டது. இந்த நிலையில் சிவ ஆராதனையை விடுவது உசிதமல்ல. தாரகாட்சை இமாலயத்திற்கு அனுப்பியது தங்களுக்கு உசிதம் தானா அசுரகுரு? கமலாட்சி, மிதுன் மாலி, நீங்கள் இருவரும் எச்சரிக்கையாக இருங்கள். ஒரு கணம் கூட உங்கள் மனம் சிவபக்தியிலிருந்து விலகக்கூடாது. பகவான் சிவனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் என்றும் நல்லதே நடக்கும். அசுரகுரு சுக்கிரச்சாரி, சிவன் சுக்கிரச்சாரியாரே, நீங்கள் அசுர இனத்தை குழப்புவதற்காக எதுவரை அசுர இனத்தின் எதிரியான சிவனை பற்றி கூறிக்கொண்டே இருப்பீர்கள்? எச்சரிக்கிறேன் அசுரமாதா, சிவனை நிந்தனை செய்து உங்கள் வாழ்க்கையை வீணாக ஆபத்தில் சிக்க வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் சுயநலத்திற்கு முதலில் தடை போடுங்கள். என்னை சுயநலவாதி என்று அறிவில்லாமல் கூறி நீங்கள் என்னை அவமானப்படுத்துகிறீர்கள் சுக்கிரச்சாரியாரே. உண்மையை கேட்டால் யாருக்கும் கோபம் வரும் அசுரமாதா. உங்களிடத்தில் இருக்கும் சுயநலம் காரணமாக அசுர இனம் பல இழப்புகளை தாங்கி வந்திருக்கிறது. இதற்கு மேலும் அதற்கு நான் அனுமதிக்கப் போவதில்லை. சுக்கிரச்சாரியாரே, தாராகாசூரன், தேவாந்தக், நராந்தக், உத்தர், உத்தத், வீர்ஜா, இத்தனை சக்தி வாய்ந்த அசுரர்களை உங்கள் பழிவாங்கும் எண்ணத்தில் பலிவாங்கி இருக்கிறீர்கள். இவர்களில் ஒருவர் உயிரோடு இருந்தால் கூட அசுர இனத்தின் கௌரவம் இன்று எங்கோ உயர்ந்திருக்கும். நீங்கள் ஒன்றை மறந்துவிட்டீர்கள் சுக்கிரச்சாரியாரே. உங்கள் பழிவாங்கும் எண்ணத்தில் இதை மறந்தீர்களா என்ன? சிந்து அசுரனுக்கு அமிர்த கலசத்தை வாங்கி தந்தீர்களே, பிறகு அவன் வதம் சிவபுத்திரன் மயூரீஸ்வரன் மூலம் எப்படி நடைபெறும் கூறுங்கள் சுக்கிரச்சாரியாரே. உங்களுடைய சுயநலத்தால் தான் சிந்துவுக்கும் இந்த நிலை. நான் அவனை தடுக்க எவ்வளவோ முயற்சி செய்தேன். ஆனால் அவன் குருவின் ஆணையை ஏற்கவே இல்லை. அவன் தானாகவே யமலோகத்திற்கு சென்று விட்டான். நீங்கள் எப்பொழுதும் போல தைரியம் இல்லாத அசுர எதிரிகளை கொண்ட பூமியை உருவகப்படுத்தி அதை கட்டி ஆளுங்கள். சிந்து அதற்குத்தான் தகுதியானவன் சுக்கிராச்சாரியாரே. நீங்கள் ஒருபோதும் மகாசக்தி வாய்ந்த அசுரர்களுக்கு குருவாக்கும் தகுதியே இல்லாதவர். இதை தங்களை பார்த்து நானும் கூறலாம் அல்லவா அசுரமாதா? உங்களுக்கு அசுரமாதா என்று கூறும் தகுதி உண்மையிலேயே இருக்கிறதா? ஒரு தாயின் மனதில் இருக்க வேண்டிய தாய்மை உணர்வு உங்கள் இதயத்தில் இருக்கிறதா? அசுரமாதா, நான் உங்களை அவமானப்படுத்த எண்ணவில்லை. ஆனால் உண்மை அதுதான், அசுர இனத்திற்கு தங்கள் மேல் நம்பிக்கையே இல்லை. மகாவீரம் வாய்ந்த அசுரர்கள் தங்களை புரிந்து கொண்டு விட்டார்கள். அவர்களுக்கு தெரிந்துவிட்டது, தங்கள் சுயநலத்தின் காரணமாக அசுர இனத்தை அழிக்கிறீர்கள். அவர்களை பாதாள லோகத்திற்கு அனுப்புகிறீர்கள். அசுரர்கள் உங்களை நம்ப வேண்டும் என்றால் தாங்கள் தங்கள் சுபாவத்தை மாற்றியாக வேண்டும். நானும் மாறப்போவதில்லை சுக்கிரச்சாரியாரே, தாங்களும் மாறப்போவதில்லை சுக்கிரச்சாரியாரே.
ஒரு நாள் என்னுடைய இந்த சுபாவம் நிச்சயம் வெற்றி பெற்றே தீரும். சராசரத்தில் இருப்பவர்கள் என் காலடியில் விழுவார்கள். நிச்சயம் என்னிடம் கருணையை கேட்டு அவர்கள் மன்றாடுவார்கள். அது நிச்சயம். இல்லை அசுரமாதா, அகங்காரம் ஆணவம் போன்ற எண்ணங்கள் உங்களை விட்டு விலகுவதற்கு வீரம் வாய்ந்த அசுரர்கள் நீண்ட காலம் வாழ்வதற்காக சிவ ஆராதனை செய்யுங்கள். சுக்கராச்சாரியாரே, சிவனின் ஆராதனை அவசியம் உங்களுக்கு இருக்கலாம். நான் சிவ ஆராதனை செய்ய என்ன அவசியம்? தாரக் புத்திரர்களே, என் வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் இந்த அசுர எதிரி சுக்கராச்சாரியரின் பேச்சை கேட்டு என்னை உங்கள் திரிபுரத்திற்கு அழைத்து வந்தீர்கள் அல்லவா? இனி நான் ஒரு கணம் கூட இங்கு இருக்க மாட்டேன். எச்சரிக்கிறேன் அசுரமாதா, தாரக் புத்திரர்களின் திரிபுரத்தை விட்டு செல்லும் தவறை ஒருபோதும் செய்யாதீர்கள். நான் எனது திவ்ய திருஷ்டியின் மூலம் நன்றாக பார்த்து விட்டேன். தாரக் புத்திரர்களின் திரிபுரத்தை விட்டு வெளியே வந்தால் உங்கள் உயிர் நிச்சயம் ஆபத்தில் மாட்டிக்கொள்ளும். இல்லை, நான் அந்த சிறைக்குள் கட்டுப்பட்டு வாழ மாட்டேன். எந்த இடத்தில் அசுரனின் எதிரி சிவனுக்கு ஆராதனை நடக்கிறதோ அங்கு நான் இருப்பது முடியாத காரியம். கமலாக்ஷ், வித்துன் மாலி, ஆணையிடுங்கள் அசுரகுரு. உங்கள் திரிபுரத்தை விட்டு வெளியே வந்தால் அசுர மாதாவின் பழிவாங்கும் எண்ணத்தால் அசுர இனத்தின் உயர்வு தடைப்பட்டு போகும். தாரகாட்சி வேறு இங்கு இல்லை. அதனால் நீங்கள் அனைவரும் பலவந்தமாக இவர்களை திரிபுரத்தில் வாழ்வதற்கு வலியுறுத்துங்கள். அப்படியாகட்டும் அசுரகுரு. ஓம் நமசிவாய், ஓம் நம சிவாய. அசுரகுரு சுக்கராச்சாரியரின் ஆணையை ஏற்று நடப்பது எங்களின் கடமை. அசுரமாதா, தாங்கள் விரோத இனத்தை கைவிடுங்கள். எந்த இடத்தில் சிவ ஆராதனை நடக்கிறதோ என்னால் அந்த இடத்தில் இருக்க முடியாது. தாங்கள் இங்குதான் இருக்க வேண்டும் அசுரமாதா. அசுரகுரு சுக்கராச்சாரியாரின் கூற்று உண்மையானது அசுரமாதா. தங்கள் உயிர் இப்பொழுது ஆபத்தில் இருக்கிறது. பிடிவாதம் பிடிக்காதீர்கள் அசுரமாதா. தாங்களும் அசுர இனத்தின் உயர்வுக்காக தாரக் புத்திரர்களோடு சிவ ஆராதனை செய்யுங்கள். முடியாது. தாரக் புத்திரர்களே, அசுரமாதா யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டார். நீங்கள் உங்கள் குருவின் ஆணையை கேட்டு இவரை வலுக்கட்டாயமாக சிவபூஜையை செய்ய வைத்தே தீர வேண்டும். நீங்கள் என்னை கட்டாயப்படுத்த முடியாது. என்னை எதற்காகவும் வலுக்கட்டாயப்படுத்தாதீர்கள். விடுங்கள் என்னை, விடுங்கள். தேவி அதிதி, நீ உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் உத்தரவுப்படி முகட்கட் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார். அதிதியால் உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியும் சுவாமி, ஆனால் முகட்கட்டின் தாயால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது சுவாமி. ஆனால் தேவி, இருவரும் ஒருவர் தானே? வேறுபாடு உள்ளது சுவாமி, ஆனால் அதை கூற முடியாது. தாய்க்கும் மகனுக்கும் உள்ள சம்பந்தம் வார்த்தைகளால் கூற முடியாது. ஆனால் அவன் வருவான், அவசியம் வருவான். மொஹத்கட் ரூபத்தில் வரவில்லை என்றாலும் கௌரி புத்திரன் ஸ்ரீ கணேசன் உருவத்தில் வருவான். நீ என்ன கூறுகிறாய் தேவி? நான் சத்தியத்தை தான் கூறுகிறேன் சுவாமி. நான் வேண்டும் வரம் நான் ஆராதிக்கும் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசருக்கு கேட்கும். இன்று மங்களமூர்த்தி அவரே என் முன் வந்தார், எனக்கு வாக்கு தந்திருக்கிறார். அவர் சீக்கிரம் என்னிடம் வந்துவிடுவார்.
தேவி, நீ கொடுத்து வைத்தவள். மகா கணேசர் மீது நீ வைத்திருக்கும் பக்திக்கு நன்றி. தேவி, பக்தி ரூபத்தில் உன்னை பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்வே முழுமையடைந்து விட்டது. இருந்தும் சுவாமி, கௌரி புத்திரன் கணேசன் கூறுவதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எந்த விஷயம் தேவி? இன்று பேச்சோடு பேச்சாக திடீர் என்று அவர் திதியை பற்றி பேச ஆரம்பித்தார். திதியை பற்றியா அதிதி? ஆம் சுவாமி, நான் ஸ்ரீகணேசர் பேசிய பேச்சை கேட்டு பிரமித்து விட்டேன். அவர் தானாக திதியை பற்றி பேச ஆரம்பித்தார். திதியின் சுபாவம் சரியில்லை என்று அவர் கூறினார். இருந்தும் தேவி அதிதி, திதியை பற்றி நாம் மறந்துவிட வேண்டியதுதான். அவள் மனதில் பழிவாங்கும் எண்ணம், குரோதம், சுயநலம்தான் யாரையும் நிம்மதி இல்லாமல் செய்கிறது. கௌரி புத்திர ஸ்ரீ கணேசர் மட்டுமல்ல, ஆனால் அசுரர்களின் குரு சிவபக்தரான அசுரகுரு சுக்கராச்சாரியாருக்கு கூட திதியின் சுவாபம் பிடிக்காது. அதிதி, ஓம் நமசிவாய், ஓம் நமசிவாய், ஓம் நமசிவாய. முடியாது, 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 ஒருபோதும் முடியாது. நான் இங்கு இருக்கவே மாட்டேன். இது அசுரமாதாவின் குரல் அல்லவா? கமலாட்சின் ரஜத்பூரியில் கூடவா அசுரமாதா சிவ ஆராதனையை நடைபெறாமல் செய்கிறார்? அங்கும் அவர் மாறவில்லையா? சிவ 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 சிவ. நீங்கள் மூவரும் என்னை பூலோகத்திற்கு அனுப்பவில்லை என்றால் என்னுடைய கோபம் உங்கள் மூவருக்கும் சுவாமியான சிவனை தண்டித்துவிடும். நிறுத்துங்கள் சிவ ஆராதனையை. இந்த அசுரமாதா திதி ஒருவரையும் நிம்மதியாக வாழவிட மாட்டாரா? எத்தனை முறை புரிய வைத்தாலும் அவருடைய துஷ்ட சுபாவத்தில் எந்தவித மாற்றமும் இல்லையே. இப்படி என்றால் நான் தான் ஏதாவது செய்ய வேண்டும். ஓம் நமசிவாய், ஓம் நமசிவாய், ஓம் மகா கணேசாய நம. கௌரி புத்திரா ஸ்ரீ கணேசா, தாங்கள் இங்கே என் ஆசிரமத்தில்? அசுரகுரு, நீண்ட காலமாக தங்களை பற்றி தகவல் எனக்கு எதுவுமே தெரியவில்லை. அதனால் தான் இன்று நானே தங்கள் முன் நேரே வந்துவிட்டேன். நான் இங்கு வந்ததற்கு விஷயமே வேறு இருக்கிறது அசுரகுரு. அது என்ன விஷயம் மங்களமூர்த்தி? நான் இங்கு தங்களின் சிவ ஆராதனையை பற்றி தெரிந்து கொள்ள தான் வந்திருக்கிறேன் அசுரகுரு. பார்வதி நந்தனுக்கு இதை பற்றி கூற வேண்டிய அவசியம் இல்லையே. இந்த சிவ ஆராதனையின் உத்தேசம் என்ன? எனக்கு தெரியும் கௌரி புத்திரா, நீங்கள் வேறு ஒரு நோக்கத்தோடு தான் இந்த கேள்வியை கேட்க வந்திருக்கிறீர்கள். கூறுங்கள் மங்களமூர்த்தி, தாங்கள் இந்த கேள்வியை கேட்டதின் உத்தேசம் என்ன? எனக்கு ஒரே ஒரு உத்தேசம் தான் அசுரகுரு, தங்களின் சிவ ஆராதனை முடிவு பெற்றதா? தங்களின் எண்ணம் நிறைவு பெற்றதா? தங்களைப் போலவே சிவ ஆராதனை செய்து வரும் மூன்று தாரக புத்திரர்களும் சிவனின் கருணைக்கு ஆளானார்களா? எனக்கு தெரியும் அசுரகுரு. இப்பொழுது அந்த தாரக புத்திரர்களின் சிவ ஆராதனையில் அசுரமாதா திதியின் தொந்தரவால் அவர்களுக்கு இடையூறு ஏற்பட்டிருக்க கூடும். மங்களமூர்த்தி, இந்த சராசரத்தில் யார் உங்களிடம் உண்மையை மறைக்க முடியும்? அசுரமாதா திதியின் பழிவாங்கும் எண்ணத்தால் எத்தனை வீர அசுரர்களின் உயிர்கள் வீணாகி இருக்கின்றன என்று உங்களுக்கே தெரியும். அவர்களை ஏதாவது ஒரு வழியில் தடுத்தே ஆக வேண்டும். தாங்கள் தடுத்ததற்கு அசுரமாதா திதி சம்மதித்தார்களா? அவர்களின் பழிவாங்கும் எண்ணத்தை யமதர்மனால் கூட தடுக்க முடியாது. நான் முயற்சியாவது செய்ய வேண்டும் அல்லவா? அசுரமாதா திதியின் விஷயத்தில் இதுவரை தாங்கள் முயற்சி செய்தீர்களே, அது என்ன ஆயிற்று?
நீங்கள் சிவனின் கருணையினால் தாரக் புத்திரர்களின் உயிரை காப்பாற்ற விரும்புகிறீர்கள். ஆனால் அசுரமாதா திதியின் காரணமாக அவர்கள் வெகு விரைவிலேயே சிவனின் கோபத்திற்கு ஆளாக போகிறார்கள். என்னது, என்ன கூறுகிறீர்கள் மங்களமூர்த்தி? என் வார்த்தையில் சந்தேகப்படுவது தங்களுக்கு உசிதம் அல்லவே அசுரகுரு? நான் கூறுவதை கவனமாக கேளுங்கள். தாரக் புத்திரர்களின் எண்ணம் நிறைவேறுவதற்கு அசுரமாதா திதி பெரும் இடையூறாக இருக்க போகிறார். அவர்களை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் விளக்குங்கள். இல்லை என்றால் பகவான் சிவனை ஆராதனை செய்தும் தாரக் புத்திரர்களின் வதத்தில் தாமதமே ஏற்படாது. மங்களமூர்த்தி, நான் உங்களை எச்சரிக்கவே இங்கு வந்தேன் அசுரகுரு. ஒருவேளை அசுரமாதா தாரக் புத்திரர்களோடு இருந்தால் அவர்கள் முடிவிற்கான காரணம் நானாகத்தான் இருப்பேன். ஓம் நம சிவாய, ஓம் மகா கணேஷாய நம. மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசர் கூறியது எப்பொழுதும் உண்மையாகத்தான் இருக்கும். ஆனால் அவர் இங்கு வந்ததன் காரணம்தான் எனக்கு புரியவில்லை. அசுரர்களின் துன்பப்படும் வாழ்க்கையை பற்றி மங்களமூர்த்தி கூட கவலைப்படுகிறாரா என்ன? அவர் அசுரர்களின் துன்பத்திற்கு முடிவு கட்டுவது போல்தான் தெரிகிறது. இருந்தும் அசுரமாதா திதிக்கு ஒரு வழி செய்துதான் ஆக வேண்டும். ஓம் நம சிவாய். துக் ஹர்தா யே ஹை சுக் தாதா. Shiva, Namah Shivaya.